வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டேஸ்டியான கலகலை தான். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம அம்மாச்சிக்கு கேட்கலாம். கொஞ்சம் மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதை போட்டு நல்லா சீனியை போட்டு நம்மளுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கலாம். ஒரு கப்பு போட்டால் போதும், இருந்தாலும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதை சீனி கரைஞ்ச பிறகு அதை அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மாவு போட்டு பிசையணும். அதுக்காக நம்ம நல்லா கையை விட்டு நல்லா கலக்கி கலக்கி அதை கரைய வைக்கணும், சர்க்கரையை. அப்போ இந்த மாவில் ஊற்றி நம்ம பிசையணும். பாருங்கள், கொஞ்சம் கரைகிறதுக்கு முன்னாடியே நான் ஊற்றிட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் ஊற்று பிசைங்க. இப்போ நம்ம பிசைகிறோம். அது வந்து சீனி கொஞ்சம் கரையும்னு நம்ம போட்டதுனால கொஞ்சம் மாவு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் மைதா மாவு தூவி நல்லா பிசைஞ்சோம், பிசைகிறோம். பார்த்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணமும் ஆகும். மாவு தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மாவு. இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் மாவு பிசைஞ்சாச்சு, இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம தேய்க்கணும். தேய்ச்சா அந்த இனிப்பு சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் இதாக இருக்கும், இல்லாட்டி நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா அது நல்லாயிருக்கும். நம்ம முடிஞ்ச மட்டும் நம்ம சைஸாக ரவுண்டாக வரணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டு அதுக்கு கலகலாக்கு தேவையான அவசரமாக பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுக்க, இந்த மழை காலத்தில் சூடாக எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றணும். நம்மள்ட்ட எண்ணெய் என்ன இருக்கோ, இது கடலை எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ரேஷன் கடையில் வாங்கின எண்ணெய் ஊற்றுறேன். எந்த எண்ணெய் வேணாலும், ரேஷன் கடை எண்ணெய் நாங்கள் முன்னாடி உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் இப்போ அதை வந்து இப்போ இது பொறிக்கிறதுக்கு, அப்பளம் பொறிக்கிறதுக்கு, ஏதாவது வறுக்கிறதுனா வறுக்க யூஸ் பண்ணுறோம். நல்லாயிருக்கு. அதில் கொஞ்சோண்டு ஒரு புளியை போட்டு முறிச்சிடணும். முறிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை எண்ணெயை யூஸ் பண்ணலாம்.
பாக்ஸ் பாக்ஸாக சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் எடுத்து போட்டு பொறிச்சு நம்ம நல்லா பொன்னிறமாக வந்து எடுக்கணும். பாருங்கள், அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் ஒரு சின்ன புளி போட்டு அதில் முறிச்சிடுறோம் இந்த எண்ணெயை போட்டு அப்படியே இப்போ எண்ணெயில் போடுறோம் பாருங்க. எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வச்சு நல்ல பொன்னிறமாக வந்தப்பாடு நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் பொன்னிறமாக வந்துடுது. இந்த மாவுலே நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் இதை போட்டும் செய்யலாம். அது கொஞ்சம் காரமாக இருக்கும், உப்பு போட்டு செய்யும்போது நல்லா காரமாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க சாப்பிடுங்க, அது பெரியவங்களே சாப்பிடலாம். ஒரு டீ குடிக்கிறதுக்கு அதை இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அது சுவையாக இருக்கும்.
மழை காலத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் அம்மாச்சி சொல்லியிருப்பாங்க, நான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலகலா. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.